இந்த வீடியோவில் என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 6 ஆன பக்தி அண்ட் சூஃபி ட்ரெடிஷனோட பார்ட் 6 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு சேனலுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போயிடலாம். த க்ரோத் ஆஃப் சூஃபிசம். இஸ்லாமத்தோட ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ரிலீஜியஸ் மைண்டட் பீப்புள் வந்து இந்த இஸ்லாத்துலேருந்து, குறிப்பாக வந்து கேலிஃபட்டோட அந்த மெட்டீரியலிஸ்டிக் ரிலீஜியனிசம், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பிடிக்காமல் அவங்க வந்து பிரிஞ்சு வராங்க. இவங்கள தான் நம்ம வந்து சூஃபிஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறோம். இந்த சூஃபிஸ் அப்படின்றவங்க வந்து ஏஸ்டிசிசம், அதுக்கப்புறம் வந்து மிஸ்டிசிசத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏஸ்டிசிசம் அப்படின்றது வந்து துறவரம், இதில் வந்து மிஸ்டிசிசம் அப்படின்றது வந்து மாயாஜாலம் அப்படின்ற மாதிரி, அதாவது வந்து ஒரு சம் மேஜிக்கல் திங்ஸை வந்து நம்புகிறவங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சூஃபிஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, இஸ்லாத்துலேயே வந்து இந்த துறவரத்தை வந்து மேற்கொள்கிறவங்கள தான் நாம் வந்து சூஃபிஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த சூஃபிஸ் வந்து தியோலஜிஸ்டன், அதாவது வந்து கடவுளை வந்து நம்புகிறவங்க இருக்காங்களே, வழிபடுறவங்க, அவங்க வந்து நார்மலாக குரானையும் சுன்னாத்தையும் எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ, இதில் சுன்னா அப்படின்றது வந்து ப்ராபத் முகமதோட ட்ரெடிஷன், இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளை வந்து சால்வேஷன், அதாவது அன்பு மூலமா வந்து கடவுளை வந்து அடைய முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ப்ராபத் முகமது அப்படின்றவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து இந்த சூஃபிஸ் வந்து நம்புகிறாங்க. அதே மாதிரி இந்த சூஃபிஸ் அப்படின்றவங்க வந்து இந்த குரானை வந்து அவங்க வந்து அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா, அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா படித்து அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது நார்மல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சூஃபிசத்துக்கும் இல்லை வித்தியாசங்களை வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, 11th century வந்து இந்த சூஃபிசம் அப்படின்றது வந்து ஒரு வெல் டெவலப்டு மூமெண்ட்டாக வந்து மாற ஆரம்பிச்சிருது. இதனால் இந்த சூஃபிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சூஃபிசத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் குரானை வந்து படிக்கிறதுக்கும் சில இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து கன்ஹா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கன்ஹா அப்படின்றது வந்து பர்ஷியன் வார்த்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கன்ஹாவில், அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷனில், இந்த சூஃபிசத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் குரானை வந்து படிக்கிறதுக்கும் சில டீச்சிங் மாஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து ஷாயிக், அதுக்கப்புறம் வந்து ஃபிர் முர்ஷித் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் ஷாயிக் அப்படின்றது வந்து அரபிய மொழி வார்த்தை, அதே மாதிரி பிர் பிர் மற்றும் வந்து முர்ஷித் அப்படின்றது வந்து பர்ஷிய மொழி வார்த்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கன்ஹா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷனில் இந்த டீச்சிங் மாஸ்டர்ஸோடு சேர்த்து முரிஸ், அதுக்கப்புறம் வந்து காலிஃபாக்களும் வந்து இருக்காங்க. இந்த முரிஸ் அப்படின்றவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய சீடர்கள், அதே மாதிரி காலிஃபா அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய சக்ஸஸஸ் இல்லைனா லீடர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இவங்களுக்கும் சொல்லிட்டு சில ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது. எதுக்காக அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் கான்டாக்டாகவும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இன்மேட்ஸ், லே பர்சன்ஸ்னால் நார்மல் பர்சன்ஸ், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமான ஒரு இன்ட்ராக்ஷனுக்காகவும் வந்து இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சூஃபி சில்சிலாஸ். இந்த சில்சிலாஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து செயின் அப்படின்றது தான். இது என்ன சூஃபி சில்சிலாஸ் அப்படின்னா, 12th century இஸ்லாமிக் வேர்ல்டில் பரவன ஒரு விஷயம்தான் வந்து இந்த சூஃபி சில்சிலாஸ் அப்படின்றது. அதாவது ப்ராபத் முகமது இருக்கார் இல்லையா, அவரோட அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை வந்து அன்ப்ரோக் பண்ணாமல் செயின் பை செயின், அதாவது வந்து ஒரு சூஃபி கிடைத்தது இன்னொருத்தங்க இன்னொருத்தங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கிறது தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ப்ராபத் முகமது கிட்டேருந்து ஒரு சீடருக்கு வந்து வரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படின்றது வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஒரு மாஸ்டர்கிட்டேருந்து இன்னொரு சீடருக்கு, அதுக்கப்புறம் அவர் மாஸ்டர் ஆவார், அப்புறம் இன்னொரு சீடரு, அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்குமான செயின் ரியாக்ஷனாக வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படின்றது வந்து போகும் அப்படின்ற வந்து ஒரு நம்பிக்கை தான் வந்து இந்த சூஃபி சில்சிலாஸ் அப்படின்றது. அதாவது மாஸ்டருக்கும் அவரோட அசிஸ்டண்ட்டுக்குமான, இல்லைனா வந்து அவரோட அந்த சிஷ்யருக்குமான ஒரு லிங்க்கை தான் வந்து இதை வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படின்றத வந்து அடையணும் அப்படின்னா, ஆரம்ப காலத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில ரிச்சுவல்ஸ் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வேணும், இந்த பவர் வேணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஓத்தை வந்து எடுத்துக்கிறது, ஒரு குறிப்பிட்ட வந்து ஆடையை வந்து போட்டுக்கிறது, அவங்களோட தலையில் இருக்கிற முடி எல்லாத்தையும் வந்து ஷேவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சூஃபிசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, தர்கா, அதாவது ஒரு டீச்சிங் மாஸ்டர்ஸ் இல்லைன்னா செயின்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு இடத்துல புதைச்சி அதை வந்து டூம் மாதிரியான ஒரு கோயில் மாதிரி ஆக்கிடுவாங்க.
இதை தான் வந்து தர்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை வந்து வழிபாடு செய்வாங்க. அந்த தர்காவை வந்து வழிபடுறத வந்து ஜியாரத் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த செயின்ட் இறந்து போன நாளில் வந்து இதை வந்து வழிபடுவாங்க. அதே மாதிரி இந்த இறந்து போன செயின்ட் வந்து கடவுள்கிட்ட இன்னுமே வந்து க்ளோஸராக வந்து போயிட்டாங்க அப்படின்ற வந்து நம்பப்படுது. அதனால் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். அதாவது அவங்களுக்கு ஏதாவது தேவைனாலோ அந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் வேணும்னாலோ இல்லை மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் வேணும்னாலும் அங்கே போய் வந்து ப்ரே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் வந்து இந்த வாலி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து வந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதில் அந்த வாலி அப்படின்றது என்ன அப்படின்னா, வாலி அப்படின்றது வந்து அவுலியா அப்படின்றதோட வந்து ஒரு சிங்குலர் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு நண்பன் மாதிரி இல்லைன்னா ஒரு தூதர் மாதிரி ஒரு நெருங்கிய வந்து ஒரு தூதரை தான் வந்து இப்படி வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து இதுவும் வந்து செயின்ட் தான், பட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவுட் சைட் த கங்கா, இந்த சூஃபிசத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லப்படக்கூடியதை வந்து அப்படியே எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகல. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சூஃபிசத்தோட ஐடியாவை வந்து எதிர்க்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்காவை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண்காவை ஸ்க்ரோல் பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த துறவரம் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதை வந்து சிலிபஸி அப்படின்றத வந்து துறவரத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க ஆனால் வந்து கண்காவை வந்து எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் வந்து சில பேர் வந்து இந்த துறவரத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க குரானில் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து ஃபாலோ பண்ணுறது, சில விஷயத்தை அன்ஃபாலோ பண்ணுறதுன்றாங்க. இவங்களை வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸை வந்து கூப்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலந்தஸ், மாத்ரிஸ், மலாங்ஸ், ஹைட்ரிஸ் இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க அப்சர்வ் பண்ணுறதை வச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில நேம்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷரியத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களை வந்து பி ஷரியா அப்படின்னு, இந்த ஷரியாவை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க வந்து பா ஷரியா சூஃபிஸ் அப்படின்னும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டிஸ் இந்த சப்கான்டினென்ட். இந்த சிஸ்டிஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் சூஃபிஸை தான் நம்ம வந்து சிஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறோம். இந்த சிஸ்டிஸ் அப்படின்ற சொல்லப்படக்கூடிய அந்த குரூப் ஆஃப் சூஃபிஸ் வந்து லேட் 12th செஞ்சுரியில் நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட்குள்ளே வந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த சிஸ்டிஸ் தான் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் சூஃபிஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து போகக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் என்விரான்மெண்ட்டில் அடாப்ட் பண்ண மாதிரியான ஒரு சூஃபிசத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் டிவோஷனல் ட்ரெடிஷன்ஸையும் வந்து அடாப்ட் பண்ண மாதிரியான ஃப்யூச்சர்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டிஸோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா நிசாமுதீன். இவர் வந்து 14th செஞ்சுரியில் அப்போ இருக்கக்கூடிய டெல்லியை சுற்றி இருந்த யமுனை நதிக்கரையோரத்தில் ஒரு கன்ஹா அப்படின்றத வந்து நிறுவியிருக்காரு. இவர் தான் வந்து அந்த கன்ஹாவோட ஷாயிக்காகவும் இருந்திருக்காரு, அதாவது டீச்சிங் லீடராகவும் வந்து இருந்திருக்காரு. இந்த கன்ஹா அப்படின்றது வந்து ஒரு சோஷியல் லைஃபோட சென்டராக வந்து செயல்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த கன்ஹாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹாலு, அதை சுற்றி நிறைய சின்ன சின்ன ரூம்ஸ் வந்து இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட் யார்டு, அதாவது வந்து முற்றம் மாதிரி வந்து ஒரு அமைப்பை வச்சு அதை சுற்றி ஒரு பெரிய வராண்டா மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது இல்லாமல் அந்த கன்ஹாவை சுற்றி அவுட்டர் சைடில் ஒரு பெரிய பவுண்ட்ரி மாதிரியான வால் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி ஓப்பன் கிச்சன் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபுத்தஸ் அப்படின்றத வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ரன் பாத் மாதிரி. ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் வந்து இந்த கன்ஹா அப்படின்றத வந்து நிசாமுதீன் அப்படின்றவர் வந்து இங்கே நம்மளோட யமுனை நதிக்கரையோரத்தில் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கன்ஹால இந்த நிசாமுதீனை தவிர்த்து, இந்த லீடரை தவிர்த்து அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய துறவிகள், அதுக்கப்புறம் வந்து அட்டண்டன்ஸ் மாதிரியான நிறைய பேர் வந்து வசிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விசிட்டர்ஸ் வந்து இந்த கன்ஹாக்கு வந்து வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கன்ஹால இருக்கக்கூடிய ஷாஹித்தான அந்த நிசாமுதீன் அப்படின்றவர் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து அங்கே வர விசிட்டர்ஸுக்கு வந்து பார்வை அளிப்பார் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கன்ஹால ஒரு தடவை வந்து மங்கோல்ஸ் வந்து படையெடுத்து வராங்க அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பீப்புள் வந்து அவங்களோட ஆதரவுக்காக இந்த கன்ஹால வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கன்ஹால பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து லேட் நைட் வரைக்குமே வந்து பீப்புள் வந்து நடந்து வந்து இந்த கன்ஹாவை வந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து இவங்க அவங்கெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் வருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சோல்ஜர்ஸு, ஸ்லேவ்ஸு, சிங்கர்ஸ், மர்ச்சன்ட்ஸ், போயம்ஸ், ட்ராவலர், ரிச் புவர், ஏன் ஹிந்துஸ் கூட, அதாவது ஹிந்து யோகிகள் கூட வந்து இந்த கன்ஹாவை வந்து விசிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து விசிட் பண்ணி
அங்கே அவங்களுக்கு தேவையான அந்த ஹீலிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அந்த ஷாஹித் கிட்ட வந்து வேரியஸ் மேட்டர்ஸ்க்காக அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்காக வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து இவங்க வாங்கிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹீலிங்னா, அதுக்காக வந்து ஒரு மன நிம்மதிக்காக வராங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த கண்ணகாவை வந்து பார்க்கறதுக்கு வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பீப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய போயிட்ஸும் வந்து இந்த கண்ணகாவை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து அமீர் ஹாசன் ஜிசி, அதுக்கப்புறம் வந்து அமீர் குஸ்ரு, அதுக்கப்புறம் வந்து ஜியாமுதீன் பரணி அப்படின்ற மாதிரியான நிறைய போயிட்ஸ் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஷாஹித்தை பற்றி நிறைய வந்து போயம்ஸும் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ணால் நிறைய ப்ராக்டிசஸ் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கயிறு கட்டுறது, மொட்டை அடிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வரவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கறது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே மேக்ஸிமம் வந்து நம்மளோட லோக்கல் ட்ரெடிஷனை வந்து சார்ந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஷாயிக் நிசாமுதீன் அப்படின்றவர் வந்து நிறைய சக்ஸஸர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய சீடர்களை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய மடங்களை வந்து நிறைய இடங்களை, இந்தியாவில் நிறைய இடங்களை இதே மாதிரியான மடங்களை வந்து திறக்கணும், அதாவது கண்ணஹாஸை வந்து திறக்கணும், ஹாஸ்பிஸ் அப்படின்றது அதாவது இதோட மடங்களை வந்து திறக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா நிறைய இடங்களில் இந்த கண்ணஹாஸ் பற்றி, இந்த சிஸ்டிஸ் பற்றி வந்து டீச்சிங் பண்ணப்படுது, ப்ராக்டிஸ் பண்ணப்படுது. இது ரொம்பவே வந்து சிஸ்டிஸும் சரி, அந்த ஷாயிக், அதுக்கப்புறம் வந்து நிசாமுதீன் அப்படின்றவரும் சரி, ரொம்ப வந்து இந்தியாவில் வந்து பிரபலமாக ஆரம்பிக்கிறாங்க. இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா இவரோட அந்த கோயில், அதாவது இவரோட கண்ணாவை வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களோட அந்த ஆன்சஸ்டர், அதாவது இவருக்கு முன்னாடி இருந்தவங்களோட அந்த கோயில்களையும் பார்க்க வராங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் எடுத்த அந்த முயற்சினால் நிறைய பேருக்கு இந்த சிஸ்டிஸ் அப்படின்றத வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து இங்கே விசிட்டர்ஸாகவும் வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த ஸ்டோரி ஆஃப் தத்தா காஞ்சி பக்ஷி. 1039 ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கஸ்னி அப்படின்ற இடத்துல குஷ்வீர் அப்படின்ற அந்த நேட்டிவை சார்ந்தவர் தான் வந்து அப்துல் இ ஹசன் அல் ஹுஸ்ரி அப்படின்றவர். இவர் வந்து தர்க்கிஷ் ஆர்மியால் ஒரு அடிமையாக கடத்தப்படுறாரு. கடத்தப்பட்டு அவர் அந்த கட்டாயத்தினால வந்து இண்டஸ் வேலியை வந்து அந்த இண்டஸ் ரிவரை வந்து கிராஸ் பண்ண வேண்டிய வந்து சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து லாகூர்லேயே வந்து செட்டில் ஆயிடுறாரு. இந்த லாகூரில் அவர் வந்து ஒரு புக்கும் வந்து எழுதுறாரு. அந்த லாகூரில் எழுதின அந்த புக்கோட பேர் வந்து கஷ் இஃப் உல் மஹ்ஜூப் அப்படின்றது. என்னோடய ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் என்னென்னு மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் புக்கு வந்து எழுதுறாரு. அந்த புக்கில் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா தசாவுஃப் அப்படின்றது. இந்த தசாவுஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த சூஃபிஸத்தை பற்றி நான் வந்து அந்த சூஃபிஸ் வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ அந்த சூஃபிஸை பற்றினதான் வந்து அந்த புக்கு, அதை வந்து இவர் வந்து எழுதுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1073 வந்து அவர் வந்து இறந்துறாரு. இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த லாகூர்லேயே வந்து புதைச்சி அப்துல் ஹாசன் அப்படின்றவருக்கு வந்து ஒரு டூம் வந்து கட்டுறாரு. அந்த டூமை இன்னைய வரைக்கும் வந்து எல்லோரும் வந்து அங்கே போய் வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த பில்கிரமேஜஸ் ஆஃப் த முகல் பிரின்சஸ் ஜஹனாரா, அதாவது முகல் பிரின்சஸ்ஸான ஜஹனரா அப்படின்றவங்களோட அந்த நூல்லேருந்து, அந்த ஒரு புக்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஜஹனரா அப்படின்ற அந்த பிரின்சஸ் வந்து மொஹிதீன் அப்படின்ற அந்த சிஸ்டின், அதாவது அந்த செயின்ட் இருக்காங்களே, அவரை பற்றின ஒரு குறிப்பை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிரின்சஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ஒரு கடவுளை வந்து தொழுதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை வந்து மாற்றிருக்கேன். நான் வந்து எங்கள் அப்பாவோட வந்து எங்கள் அப்பாவோட துணையோட, அதாவது ஷாஜகானோட துணையோட எங்கள் அப்பாவோட வந்து இந்த கடவுளை நான் வந்து பார்த்தேன். நான் அஜ்மீரில் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து நைட்லாம் வந்து அந்த சிறுத்தையோட தோளில் வந்து படுத்து தூங்கிறது கிடையாது. கடவுள் அந்த கோயில்கள் இருக்கிற இடத்துல, புனிதமான இடத்துல என்னோடய பாதங்களை, அந்த திசையில் வந்து என்னோடய பாதங்களை வச்சு நான் வந்து தூங்கிறது கிடையாது. என்னோடய புறத்தை வந்து அந்த சைடு வந்து நான் காட்டுறது கிடையாது. நான் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த கடவுளை வந்து கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்ஸ்டேயில், அதாவது வந்து ரம்ஜான் மாதத்தான 4வது நாளில் ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு நான் இந்த மாதிரி இந்த புனித தலத்தை போய் பார்த்து
பார்த்தேன். அந்த டோம் வந்து நான் வந்து விசிட் பண்ணேன். சூரியன் வரையிறதுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும்தான் இருந்தது. அந்த நேரத்தில் நான் போய் இந்த வந்து டோம் இந்த கோயிலை வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது நான் இந்த மாதிரியான ஒரு ஃபைனஸ்ட் இதார் வந்து கொடுத்தேன், என்னோடய ஸ்கார்ஃப் வந்து கொடுத்தேன். அந்த அந்த புனிதமான இடத்த நான் வந்து தொட்டு தழுவினேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குறிப்பு வந்து அந்த பிரின்சஸ் ஜஹனரா அப்படின்றவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அதை தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், த லேம்ப் ஆஃப் த என்டையர் லேண்ட். ஒரு ஒரு சூஃபி டெம்பிளும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து 18th செஞ்சுரியில் டெக்கனை சார்ந்த தர்கா குவில் கான் அப்படின்றவர் வந்து நசுருதீன் சிராக் ஹி டெல்ஹி அப்படின்ற அந்த ஒரு கோயிலை பற்றி, இல்லை அந்த ஒரு சூஃபி இடத்தை பற்றி வந்து அவரோட புத்தகமான முராக்கு இ டெல்ஹி அப்படின்றதுல வந்து எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த புக்கில் அவர் அந்த கோயிலை பற்றி என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த கோவில் இல்லைனா வந்து இந்த ஷ்ரிங்க், அதாவது அந்த மாஸ்டர்ஸை புதச்ச இடம் இருக்குல்ல, அந்த இடம் அப்படின்றது வந்து டெல்லிக்கு மட்டும் வந்து ஒரு ஒளி விளக்கு கிடையாது, என்டையர் கண்ட்ரிக்குமே வந்து இது ஒரு ஒளி விளக்காக வந்து கருதப்படுது. இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து மாதம் மாதம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. குறிப்பாக வந்து தீபாவளி மந்த் அப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுறாங்க. ஈவன் வந்து ஹிந்துஸும் வந்து விசிட் பண்ணுறாங்க. அவரோட டெத் டே அன்னைக்கு, டெத் ஆனிவர்சரி அன்னைக்கு எல்லோரும் வந்து இந்த இடத்த வந்து வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.